அண்ணன் வி பலராமன் அவர்கள் மறைந்து 100 நாட்கள் உருண்டோடி விட்டன. 100வது நாளில் அவருக்கு நாம் இந்த வீர வணக்க நினைவேந்தல் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். கொரோனா நெருக்கடியால் அவருடைய திருவுடலுக்கு நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தக்கூடிய வாய்ப்பு கூட நமக்கு அமையவில்லை. சென்னையில் அப்போது நான் இல்லை. ஏதோ ஒரு நிகழ்வை ஒட்டி வெகு தூரத்தில் இருந்தேன். இப்போது எனக்கு நினைவில்லை. ஜெய்சன் அவர்கள், அண்ணன் ஜெய்சன் அவர்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக இந்த தகவலை பகிர்ந்திருந்தார். அதை பார்த்ததும் நான் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன். எல்லோருக்கும் இறப்பு என்பது தவிர்க்க முடியாததுதான். ஆனால் நமக்கு நெருக்கமானவர்கள், இணக்கமானவர்கள், நாம் பெரிதும் மதிக்கக்கூடியவர்கள், நாம் அன்பு செலுத்தக்கூடியவர்கள், நம்மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள் திடுமென மறைந்துவிடும் நிலை ஏற்படுகிற போது அது மிகப்பெரிய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. விவரிக்க முடியாத ஒரு வலியை தருகிறது. அப்படி ஒரு வலி எனக்கு ஏற்பட்டது. அண்ணன் பலராமன் அவர்கள் நல்ல திடமான ஆரோக்கியத்தோடு இருந்தவர். மறையக்கூடிய அளவுக்கு, காலமாகக்கூடிய அளவுக்கு முதுமையை எய்தியவர் அல்ல. வயதே தெரியாது என்று அடிக்கடி நான் அவரிடத்தில், எப்படி எப்போதும் இளைஞராகவே இருக்கிறீர்கள், சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள், உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்று அவரை பார்க்கும்போதெல்லாம் நான் வியப்பாக கேட்பதுண்டு. நகைச்சுவைக்காக அல்ல, உண்மையிலேயே அவர் மேன் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், மேன் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லலாம். எந்த நேரமும் ஊக்கம் கொடுக்கக்கூடிய வகையில் பேசுவார். புலம்புவதோ, மன அழுத்தத்தில் வேதனைகளை பகிர்ந்து கொள்வதோ நான் பார்த்து இல்லை. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். எல்லாவற்றையும் இலகுவாக எடுத்துக் கொள்வார், இலகுவாக எதிர்கொள்வார். 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் அவரோடு நாம் அமர்ந்து உரையாடினால் நமக்குள் ஒரு புத்துணர்வை, புது தெம்பை அவர் ஊட்டுவார். அந்த அளவுக்கு ஒரு அவருடைய பேச்சு என்பது உற்சாகத்தை ஊட்டக்கூடியதாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அவரோட உட்கார்ந்துருந்தோம்னா. அண்ணன் ஞானசேகரன் அவர்கள் அந்த தொடக்க காலத்தை பற்றிய நினைவுகளை இங்கே பகிர்ந்து கொண்டார். நான் மதுரையில் தடய அறிவியல் துறையில் பணியாற்றி கொண்டிருந்த போது அண்ணன் மலைச்சாமி அவர்கள் எனக்கு அறிமுகமானார். அவர் 2 நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தார். அந்த 2லும் என்னை பங்கேற்க செய்தார். அம்பேத்கர் 100வது ஆண்டை நோக்கி என்று ஒரு நிகழ்ச்சி மதுரையிலே காலேஜ் ஹவுஸ் என்கிற கட்டிடத்தில் ஒரு அரங்கில் ஒரு சிறிய அளவிலான கூட்டத்தை ஒருங்கிணைத்திருந்தார். டுவர்ட்ஸ் அம்பேத்கர் சென்டினரி என்று அதற்கு தலைப்பிட்டிருந்தார். அந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பி.எல். பொன்னுசாமி அவர்களை அழைத்து பேச வைத்தார். முதன் முதலாக நான் அதில் அவரோடு பங்கேற்று சில நிமிடங்கள் பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். அதன் பிறகு மதுரையில் தமிழ்நாடு இல்லம், கோப்புதூர் அருகே உள்ள தமிழ்நாடு ஹவுஸ், பாண்டியன் ஹோட்டலுக்கு எதிரே உள்ள அந்த தமிழ்நாடு இல்லத்தில் ஒரு அரங்கம் இருக்கிறது. அங்கே ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். அந்த நிகழ்ச்சியில்தான் அண்ணன் வி. பலராமன் அவர்களோடு நான் இணைந்து பேசுகிற வாய்ப்பை பெற்றேன். அதற்கு முன்பு நான் சென்னையில் சந்தித்திருந்தாலும் கூட, அவருடைய அலுவலகத்தில் நான் சந்தித்திருந்தாலும் கூட,
அவரோடு ஒரு நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய முதல் நிகழ்வு அந்த நிகழ்வு என்று தான் நான் கருதுகிறேன். அதற்கு முன்னதாக எனக்கு எந்த நிகழ்வில் பங்கேற்றேன் என்று நினைவில்லை. அதுதான் அப்போது நான் அவருக்கு முன்னால் பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றேன், பேசினேன். எனக்கு அடுத்தவர் பேச வந்தார். அந்த கூட்டத்தில் என்னுடைய உரையை மேற்கோள் காட்டி பாராட்டினார். கூட்டமெல்லாம் முடிந்து விடைபெறும்போது மலைச்சாமி அவர்களை அழைத்து என்னை தோளோடு அணைத்து, இந்த தம்பியை விட்டுவிடாதீர்கள், நல்ல சரக்கு இவரிடத்தில் இருக்கிறது. சரக்கு என்றால் சப்ஜெக்ட், கண்டென்ட், நாலெட்ஜ், நம்முடைய பிரின்சிபல். நான் பேசக்கூடிய கருத்து இவரை விட்டு விடாதீர்கள் என்று அவரிடத்தில் என்னை அறிமுகப்படுத்தி சொன்னார். அவரும் தெரியுமண்ணா, அவரை இப்போதுதான் எனக்கு அறிமுகம், அவரை நல்ல முறையில் நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்று அந்த நிகழ்வில் அண்ணன் மலைச்சாமி அவர்கள் அண்ணன் பலராமன் அவர்களிடத்தில் சொன்னார். அதன் பிறகு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை அழைத்து ஒரு நிகழ்ச்சி, அண்ணன் மலைச்சாமி அவர்கள் இல்லை, அவர் மிகவும் குறுகிய காலத்தில், என்னோடு பழகிய குறுகிய காலத்தில் காலமாக நேர்ந்து விட்டது. ஒரு வருடம் கூட இல்லை, ஒரு 8 மாதம் அல்லது 10 மாதம் என்று சொல்லலாம் காலமாகிவிட்டார். அதன் பின்னர் ஒரு பெரிய நிகழ்ச்சி, அண்ணன் பலராமன் அவர்கள் ஒருங்கிணைத்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் வந்து பங்கேற்றார். அது என்னை பேசும்படி அண்ணன் பலராமன் அவர்கள் வாய்ப்பு தந்தார். அதன் பிறகு அவரோடு நெருங்கி பழகக்கூடிய பல்வேறு சந்தர்ப்பங்கள், பல்வேறு நிகழ்ச்சிகளில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள், ஆங்கிலத்திலும் தமிழிலும் சரளமாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஆளுமை அண்ணன் பலராமன் அவர்கள். அதிலும் குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய அதிஉச்சமான ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடிய படைப்பு அரசியலமைப்பு சட்டம். அம்பேத்கர் அவர்களின் முழுமையான ஆற்றலை உணர்த்தக்கூடிய ஒரு படைப்பு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி அண்ணன் பலராமன் அவர்கள் அவ்வளவு அழகாகவும் விரிவாகவும் ஆழமாகவும் பேசுவார். பிரியாம்பில் பற்றி அவர் பேசினால் 1 மணி நேரம், 2 மணி நேரம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படி மிக விரிவாக ஆழமாக அதை பற்றி பேசுவார். ஒரு அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை வெளிப்படையாக பேசுவது என்பது 30-40 வருடங்களுக்கு முன்பு அவ்வளவு சாதாரணமானது அல்ல. அதை விரல் விட்டு சொல்லக்கூடிய ஓரிருவர் நம்முடைய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராஜ்குமார் அம்பேத்கர் அவர்கள், நம்முடைய கிறிஸ்தாஸ் காந்தி அவர்கள், மறைந்த நம்முடைய கருப்பன் ஐஏஎஸ் அவர்கள், இப்படி 1-2 பேரைத்தான் நாம் சொல்ல முடியும். இவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்து கொண்டே புரட்சியாளர் அம்பேத்கரின் விழாக்களில் பங்கேற்றாலும் கூட அதற்கு இணையான அவர் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகவில்லை, ஆகியிருக்க வேண்டியவர். அவருக்கும் அப்போது அவருக்கு மேலே இருந்த அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டால் அவரால் அந்த கன்ஃபர்ட் ஐஏஎஸ் என்கிற ஒரு இடத்தை எட்ட முடியவில்லை. ஆனால் அதற்கு இணையான பகுதியை, பதவியை கூடுதல் தொழிலாளர் ஆனால ஆணையராக இருந்தார், அடிஷ்னல் கமிஷனர், லேபர் கமிஷனர். அவர் ஒரு அரசியல் கட்சியில் எப்படி தலைவர்கள் பேசுவார்களோ அப்படி ஒரு அதிகாரியாக இருந்து கொண்டு மேடைகளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவார். சாதிய கொடுமைகளை வெளிப்படையாக கண்டித்து பேசுவார். ரிட்டாலியேஷன் என்பது எவ்வளவு முக்கியமானது, திருப்பி தாக்குதல் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை அவருக்கே உரிய பாணியில் ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்.
அதிகாரி இப்படியெல்லாம் பேசினால் கோட் ஆஃப் கான்டக்ட் நடத்தை விதிகள் அவருக்கு எதிராக போய்விடும் என்று அஞ்சுவதுண்டு. இன்னும் நாம் வெளிப்படையாக சொல்லலாம், என்னை போன்ற அரசியலில் நேரடியாக ஈடுபடக்கூடியவர்களோடு அதிகாரிகள் ஒரு அசோசியேட் பண்ணிக்கொள்வதை விரும்புவதில்லை. மேடையில் ஒன்றா உட்கார மாட்டாங்க, திடீர்னு பணம் எடுத்துக் கொள்வதை விரும்ப மாட்டாங்க, நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மாட்டாங்க. திருமண நிகழ்ச்சிகளில் கூட திருமாவளம் வந்தேன்னா வந்துட்டு போகட்டும், அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படிம்பாங்க. இது சாதாரணமானது தான், நடக்கும், அதிகாரிகளுக்கு இருக்கிற இயல்பான ஒரு அச்சம். ஆனால் நான் எந்த மூலையில் உட்கார்ந்தாலும் அழைச்சி பக்கத்தில் உட்கார வச்சு கொள்ளக்கூடிய துணிச்சல் என் பலராமன் அவர்களிடத்திலே உண்டு. நான் கீழே உட்கார்ந்துருந்தாலும் வெளியில் உட்கார்ந்தாலும் ஓரத்தில் உட்கார்ந்துருந்தாலும் எத்தனை பேர் படம் எடுத்தாலும் என்ன வீடியோ எடுத்தாலும் அது கட்டினா அப்போல்லாம் அப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியா கிடையாது. ஆனாலும் கூட அவர் தான் ஒரு லேபர் கமிஷனர், நம்மோடு ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் உடன் அமர்வது நமக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்றெல்லாம் அவர் அச்சப்பட்டதே கிடையாது. அந்த மாதிரி அந்த முதல் கொடியை அண்ணன் தான் ஏற்றி வைத்தார். விடுதலை சிறுத்தைகளின் முதல் கொடியை நம்முடைய ஞானசேகரன் அவர்கள் சொன்னதைப் போல அவரை அழைத்திருந்தே நான், இன்று எமது இயக்க கொடி, நாளை நமது தேசிய கொடி என்று நான் அந்த கொடியை ஏற்றுகிற போது ஒரு முழக்கத்தை முன்வைத்து கோப்புதூரிலே முதல் முதலாக அந்த கொடியேற்றத்தை நிகழ்த்தினோம். அண்ணன் பலராமன் அவர்கள் மலைச்சாமி அவர்கள் மீதும் மலப்பெரிய பற்றுள்ளவர். இந்த அதிகாரிகள் பற்றி வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாகுபாடுகள் ரொம்ப அதிகமாக உள்ளீடாக பேசுவாங்க, தனித்தனியாக பேசுவாங்க. இவர் எந்த பிரிவு, அவர் எந்த பிரிவு, இவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர், எஸ்சிக்குள்ளேயே இது ரொம்ப ரகசியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுபிடிச்சிக்கிட்டு பேசுவாங்க. அந்த அடிப்படையில் தான் உதவிகளையும் செய்வாங்க. ஆனால் மேன் ஆஃப் ஜெம் அண்ணன் வி பலராமன் அவர்கள், அவர் வந்து ஒரு எந்த பாகுபாடும் பார்க்காம யாரையும், இவர் என்ன பிரிவு அதெல்லாம் கேட்க மாட்டார். உதவின்னு வந்தால் அத்தனை பேருக்கும் செய்யக்கூடியவர், ஆனால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடியவர். அந்த பாகுபாடு அவர் பார்த்து நாங்கள் கண்டதே இல்லை, பார்க்க மாட்டார். பொதுவாக வட மாவட்டங்கள் இருக்கிறவங்களை யாருக்கும் அந்த பாகுபாடு உணர்வுங்கிறது வராது. ஆனால் மதுரைக்கு போயிட்டால் எல்லாருக்கும் வந்துடும். தென் மாவட்டங்களில் போய் உட்காந்துட்டாக்க அந்த வேறுபாடு, அந்த பாகுபாடுங்கிறது ரொம்ப வெளிப்படையாக பேசப்படுகிறது. ரொம்ப வெளிப்படையாக பேசுவாங்க, இவர் யார், இவர் யார், இவர் யாருன்னு பேசுவாங்க. சென்னையில் அது பார்க்க முடியாது. ஆனால் அங்கே அவர் பல ஆண்டுகள் பணியாற்றியும் கூட எல்லோரையும் ஒடுக்கப்பட்டவர்களாகவே பார்க்கிற பார்வை, எல்லோரையும் அம்பேத்கரின் பிள்ளைகளாக பார்க்கிற பார்வை, எல்லோரும் மீட்சி பெற வேண்டும் என்று பார்க்கிற அந்த விடுதலை நோக்கு, ஒரு மீட்சி என்கிற அந்த பார்வை, மக்கள் விடுதலை என்கிற அந்த பார்வை அண்ணன் பலராமன் அவர்களிடத்திலே மேலோங்கி இருந்ததை பார்க்க முடிந்தது. அவர் இன்னும் பல பத்தாண்டுகள் வாழக்கூடிய அளவுக்கு உடலை நல்ல திடமாக வைத்திருந்தார். நாம் நடப்பதை விட அவர் வேகமாக நடப்பார், நாம் பேசுறதை விட கூடுதலாக ஒரு 5 நிமிஷம் பேசுவார், நம்முடைய குரலை விட கொஞ்சம் கூடுதலான அளவில் உரத்து ஓங்கி பேசுவார். அது எப்போதும் அதில் ரொம்ப கான்சியஸாக இருப்பார். உடற்பயிற்சி செய்வதையும் வந்து எந்த நேரமும் வாக்கிங் மாலையில் தவிர்க்க மாட்டார். நடைப்பயிற்சி போகிறது நமக்கெல்லாம் அந்த ஊக்கத்தை தருவார். சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு நடக்கணும், போ நட, பயப்படக்கூடாது, அச்சப்படக்கூடாது. உள்ளபடியே அப்படி ஒரு பர்சனாலிட்டி என்பது ரொம்ப ரேர். அண்ணன் பலராமன் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. கொரோனா அவரையும் பறித்து கொண்டது என்று எண்ணுகிற போது இந்த வலி மீதுகிறது, அதிகரிக்கிறது. ஆனாலும் வேறு தீர்வு இல்லை என்று மனிதகுலமே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அவரை நாம் இழந்து நிற்கிறோம். என்ன குற்ற உணர்வு என்றால், இந்த கொரோனா இல்லாமல் இருந்திருந்தால் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு அவருடைய திருவுருடலை சுமந்து நாம் நல்லடக்கம் செய்திருப்போம். ஆனால் கொரோனா இல்லாமல் இருந்திருந்தால்
இப்போதவர் இறந்திருக்க மாட்டார் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு மேல் அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு சனியாற்ற கூடியவராக இருப்பார் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க பிராக்டீஸ் பண்றேன் ஒரு அட்வகேட்டாக நான் ஹை கோர்ட் டெய்லி ஹை கோர்ட் போறேன் பிராக்டீஸ் பண்றேன் அந்த சொல்லுகிற போதே அதுல வந்து ஒரு நம்பிக்கை தெரிக்கும் அது வந்து எந்த டிப்ரஷன் இருக்காது அவருக்கு எந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்காது அதுவும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கிட்ட நாம் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை பார்ப்போம் ஒரு விரக்தியை பார்ப்போம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுங்கிறது பொது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று அதை செஞ்சு பார்த்தேன் இதை செஞ்சு பார்த்தேன் எதுவும் சரியாகலை எதுவும் கரையேறலை அந்த மாதிரி இன்னொன்று வந்து பொதுவாக ஒரு ஜெலசிங்கிறது ஹியூமன் நேச்சர் ஒரு யங் ஜெனரேஷன் வந்து எழுச்சி பெற்று வரும்போது அவங்கள டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அவங்கள குறை சொல்கிறது அவன் இப்படி அப்படின்னு ஏதாவது வந்து விமர்சனம் செய்வது அப்படிங்கிற நிலை இருக்கு ஆனால் யார் யங் ஜெனரேஷனில் வளர்ச்சி அடைஞ்சாலும் அவங்கள உடனே தட்டி கொடுத்து எந்த டிஸ்டன்ஸும் இல்லாமல் எந்த இடைவெளியும் இல்லாமல் எந்த விதமான ஒரு ஜெலசியும் இல்லாமல் முகத்தை திருப்பிக்க மாட்டார் நேராக தம்பி அப்படின்ட்டு வருவார் யாராக இருந்தாலும் எந்த ஒரு வயது வித்தியாசம் ரொம்ப சின்ன பையன் சில பேரை வந்து வயசு சொல்லி அவன் இவன் சொல்லி அது தன்னை வந்து தனக்குள்ள அந்த ஜெலசியை வந்து வெளிப்படுத்துவாங்க அது அந்த இடைவெளியை வந்து வெளிப்படுத்துவாங்க நான் பார்த்த பையன்தான் நான் வந்து வளர்த்து விட்ட பையன்தான் அவன் தான் அவன் தான் அப்படின்னு யாரையும் அவர் அப்படி குறைத்து மதிப்பிட்டு பேசி நான் பார்த்ததில்லை யார் ஆற்றல் உள்ளவர்களாக வந்தாலும் உடனே அவர்களை நம் சகோதரன் என்கிற அந்த உணர்வோடு அவர்களை அரவணைத்துக் கொள்வது அவர்களை ஊக்கப்படுத்துவது அவர்களை பற்றி பிறரிடத்திலே பெருமையாக பேசும் அதனால் அவருக்கு எந்த லாபமும் கிடையாது ஆனால் யாரை பற்றியுமே எல்லோரையும் பெருமையாக பேசக்கூடியவர் தான் அதை பற்றி நம்ம கேட்டோம்னா அவளை பற்றி இந்த பாசிட்டிவ் அம்சங்களை நிறைய சொல்லுவார் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் யாரை பற்றியும் அவர் வந்து சிலரை கிரிட்டிசைஸ் பண்ணுவார் ஆனால் அவங்களுடைய பாசிட்டிவ் அம்சங்களையும் அவர் சொல்ல மறக்க மாட்டார் ரொம்ப நல்லா பேசக்கூடியவர் நல்லா சிந்திக்கக்கூடியவர் நல்லா எழுதக்கூடியவர் நல்ல ஆற்றல் உள்ளவர் அப்படின்னு எல்லாரையும் என்னென்ன மாதிரி தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு அவரிடத்தில் நான் பார்த்துருக்கிறேன் ஒரு பெரிய இழப்பு ஒடுக்கப்பட்ட பூர்வ குடியினருக்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை பரப்பக்கூடிய இந்த களத்தில் நாம் ஒரு மாபெரும் ஆளுமையை இழந்திருக்கிறோம் என்பதை இந்த இடத்திலே நான் வேதனையோடு பதிவு செய்து அவருக்கு லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இந்த ஏற்பாட்டை செய்த அம்பேத்கர் பகுத்தறிவு இளைஞர் இயக்கத்தினருக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்